சங்கீதம் 63:3 சங்கீதம் 63:3 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, உயிரை விட உம்முடைய கிருபை மேலானது அப்படிங்கிறார் சங்கீதக்காரன். உயிரை விட, ஜீவனை விட உம்முடைய கிருபை மேலானது. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க, அவருடைய கிருபை. சரிசலான், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 17:17 என்று நினைக்கிறேன், நான் சரியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1:17 அது அது வாசிக்கலாம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் பாருங்க, எப்படி வாசிங்க, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலம். உங்கள் பைபிளில் அப்படி இருக்கான்னு பாருங்க. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலம் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டானது. எனக்கு தெரியாது, சங்கீதக்காரன் காலத்தில் கிருபை எப்படி எல்லாருக்கும் கிடைச்சிதா, எல்லாரும் கிருபை பெற்றாங்களா தெரியாது. ஆனால் இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பிற்பாடு கிருபையும் சத்தியமும். கிருபை எங்கே இருக்கோ அங்கே சத்தியம் இருக்கும். இந்த சபையில் சத்தியம் இருக்குது, அதனால் இந்த சபையில் என்ன இருக்குது, கிருபை இருக்குது. கிருபையும் சத்தியமும் ஒன்று ஒன்று என்ன செய்யுது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அல்லேலூயா. எப்படி லைட் எரியுது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேர்ந்தா லைட் எரியுதோ அது மாதிரி கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது மனுஷருக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றத்தை அது உண்டாக்கும், ஒரு கிரியை செய்யும். கிருபை இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது, அவர் தான் கிருபை கொடுக்கிறார். ஆமா, இப்ப எனக்கு கிருபை இருக்குன்னு எப்படி தெரியும், உங்களுக்கு கிருபை இருக்குது. ஆமா, என்கிட்ட கிருபை. கிருபைன்ற வார்த்தை மலிவான வார்த்தை நமக்கு. கிருபைன்ற வார்த்தை கிரேஸ் அப்படின்னா ரொம்ப மலிவானது. நிறைய சிஸ்டர் கிரேஸ் இருப்பீங்க, ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் கிருபை அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. இப்போ நிறையா இருக்கு, ஆனால் என்னட்ட கிருபை இருக்குது அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வசனம் பாருங்க, யாத்ராகமத்தில் இருக்குது 33:16 வேதத்தில் எழுதியிருக்கிற வேத வாக்கியங்களை இது யாருக்கு எழுதியிருக்குன்னு தியானம் பண்ணி அவங்களுக்கு விட்டுறக்கூடாது. நல்லா கவனிங்க, பரிசுத்த பவுல் சொல்கிறார், இது நமக்காக எழுதியிருக்கிறது, நமக்கு படிப்பினைக்காக எழுதியிருக்கிறது என்று அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. அதாவது வேதத்தில் எழுதியிருக்கிற வசனத்தை குறித்து பவுல் சொல்லுகிறது. யாத்திரா 33:16 எடுத்துட்டீங்களா, வாசிங்க பார்க்கலாம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. அப்போ எனக்கு கிருபை இருக்குதுன்னா என்ன அர்த்தம், இயேசு என் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம், கர்த்தர் என் கூட வருகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் உண்மையாக இருக்குமானால் இயேசு என்னோடு இருக்கிறார். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒரு முறை இயேசுவை உங்கள் தெய்வமாக உங்கள் இரட்சகராக நீங்கள் கேட்ட வசனத்தின் மூலம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிற்பாடு உங்களை விட்டு அவர் விலக மாட்டார், அவ்வளவு சுலபமாக விலக மாட்டார். தூங்குனாலும் தூங்குவாரே தவிர அவர் படகு விட்டு கீழே இறங்கி போக மாட்டார், கூடவே இருப்பார். ஏன்னா அவர் தேவை நமக்கு வரும் என்று அவருக்கு தெரியும். அதனால் சில வேளைகளில் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தாலும் அவர் நம்மை விட்டு விலகவில்லை. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை நீங்கள் பார்த்து ஆண்டவர் கைவிட்டு விட்டார், என்னை விட்டு போய்விட்டார், என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு நீங்க சொல்லலாம், ஆனா அவர் அங்கதான் இருக்கிறார், அங்கதான் இருக்கிறார். ஒரு முறை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர் என்னை விட்டு விலகுகிறதே இல்லை, அதனால அமைதியா இருப்பார், ஒன்றும் தெரியாதவர் போல் இருப்பார், இன்ஆக்டிவா இருப்பார்.
சாத்தா வந்து என்னென்னமோ செய்வான், ஆனாலும் அவர் அமைதியில் இருப்பார். என்றைக்கு அவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரோடு நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தான் அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார் இல்லையா. கப்பலா படகோ அதில் அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது படகு அமிழத்தக்கதாக ஜலத்தினால் நிரம்பக்கூடிய அளவில் புயல் வீசினது, கடல் கொந்தளித்தது, ஆனால் அவர் தலையணை வைத்து உறங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா. அவர் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். தண்ணியில் நடப்பார், தண்ணியில் அவர் தூங்குவார், அவருக்கு என்ன. ஆனால் எனக்கு தானே கலக்கம், அவரை வச்சுக்கிட்டே அவதிப்படுறேன் பாருங்க. அதுதான் அதில் தான் விசேஷம் இருக்குது. இயேசுவை கூட வச்சுக்கிட்டே துன்பப்படுறேன் பாருங்க, வேதனைப்படுறேன் பாருங்க. இதுதான் நம்மளை மாதிரி ஏமாளிங்க யாருமே கிடையாது. பவர்ஃபுல் காடை கூட வச்சுக்கிட்டு எவங்கிட்டையோ கண்ட பேச்சுகளை கேட்குறேன், கண்ட சூழ்நிலையில் போகிறேன், இது என்ன இது என்று நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதனால் அவர் என்ன விரும்புகிறாருன்னா, அவருக்கு வேலை இல்லைன்னா அவர் அமைதியாயிட்டார். ஆண்டவரே நீர் இப்போ எனக்கு தேவையில்லை, நான் அப்புறம் தேவைப்படுற நேரம் உங்க கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அவரை வச்சுருந்தேன்னா அவர் என்ன செய்வார், எனக்கு தான் தேவையில்லையே நான் போகிறேன்னு போக மாட்டார், உள்ளவே இருப்பார். எங்கேயோ ஒரு மூலையில் அவர் அமைதலாக அவர் செயலற்று இருப்பார். ஒரு நேரம் வரும், அவர்கள் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசி 5 அதிகாரத்தின் கடைசியில் சொல்லியிருக்கிறபடி, ஒரு நாள் வரும் இவன் என்னை தேடி வருவான் அப்படின்னு அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஐயரேங்கிறது, ஆண்டவரேங்கிறது அப்படிலாம் கவனோடனே அவர் என்ன பண்ணுவார், இவ்வளோ நாள் என்ன கூப்பிடல நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார், உடனே அவர் வந்து உதவி செய்வார். அதாங்க நம்ம ஆண்டவர் இயேசு, அன்புள்ள தேவன் கர்த்தர் வருவார். நீ அவரை வைத்து கொண்டே சில தவறுகளை செய்கிறோம், சில தப்பிதங்களை செய்கிறோம், அவர் பார்க்குறாங்க. உடனே இந்த இவனை லைக் பண்ணாது, இவன் வந்து இவன் கூட இருக்கிறதுல சரியில்லைன்னு அவர் போக மாட்டார். ஒரு நாள் என்ன செய்வார், தப்பு ரெண்டு நாள் செய்தால் 3வது நாள் ஐயோ ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன்னு நீ ஒரு நாள் அழுவ, அப்போ அவர் உனக்கு முன்னே காண, அவருடைய பிரசன்னம் உனக்கு காணப்படும், கவலைப்படாத நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லி உன் குறைகளெல்லாம் மன்னித்து திரும்பவும் அணைத்து கொள்வார். இயேசு ரொம்ப நல்லவர், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னோடு கூடவே அவர் இருப்பார். தேவனை உங்களை விட்டு விலக செய்கிற சில காரியங்கள் இருக்கிறது, அவைகள் நம்மை இயேசுவை விட்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் பிரித்துவிடும். அந்த மாதிரி காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. விசுவாசிகளோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், என்னென்னா இந்த வீட்டில் புருஷன் கூட சண்டை, மனைவி கூட சண்டை, இப்படி ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ கடினமான வார்த்தை பேசிட்டாங்க. உடனே என்ன யோசிக்கிறேன்னா, 2 நாள் பேசினோடனே ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ ஆண்டவர்கிட்ட, அப்பா நான் பேசத்தகாத பேசிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக ஆண்டவர் மன்னிப்பார், சமாதானமாக்குவார், கர்த்தர் கூட இருக்கிறார், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு நம்மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, நான் மனம் திரும்புவேன் என்று என்னை அவர் நம்பி இருக்கிறார். இவன் பாவத்தில் தொடர்ந்து இருக்க மாட்டான், சூழ்நிலை நிமித்தம், சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் இந்த தவறு இவனுடைய வாழ்க்கையில் வந்து விட்டது. ஆயினும் இவன் அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு என்னிடத்தில் அறிக்கை செய்து வருவான் என்று நம்மை அறிந்திருக்கிறதினால் அவர் நம்மோடு இருக்கிறார். இவன் மனம் திரும்பவே மாட்டான் என்று நம்மில் அவருக்கு எப்ப என்ன வருகிறதோ அப்ப அவர் ஒரேடியாய் போய்விடுவார். ஆகவே இயேசு நம்மோடு இருக்கிறார். அப்ப என்ன இருக்குது நம்ம கிட்ட, கிருபை இருக்குதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க இயேசு என் கூட இருக்கிறாரு, அதனால கிருபை இருக்குது? எத்தனை பேர் சொல்லுவீங்க சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எங்க கூட இருக்கிறதுனால உம்முடைய கிருபை இருக்குது அப்பா, நன்றி அப்பா, எங்களுக்கு உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகக்கூடாது, எங்களை உயிரை விட பெருசானது உம்முடைய கிருபை. அந்த கிருபைன்றது இயேசுவோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்லுகிறேன். இயேசு இல்லாமல் கிருபை இல்லை. ஆகவே இயேசுதான் சத்தியம், அவர் சொல்லுகிற போதனை தான் சத்தியம். இந்த சத்தியம் இல்லாத இடத்தில் கிருபை இருக்காது. சத்தியத்தை விட்டு விட்டு கிருபை தனித்து செயல்படாது. சிலர் விசுவாசத்தை பற்றி பேசும்போது இவ்விடம் பேசுகிறார்கள், விசுவாசம் பரிசுத்தத்தோடு சேர்ந்து இணைந்தது. இது ஒரு 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 தொடர்பு உடைய ஒன்று,
விசுவாசத்தில் அன்பு இருக்கிறது, விசுவாசத்தில் பரிசுத்தம் இருக்கிறது, விசுவாசத்தில் தாழ்மை இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து விசுவாசம் செயல்படும் போதுதான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஒரு தாழ்மை இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஒரு நல்ல குணங்கள் இல்லை, இரக்கம் இல்லை, விசுவாசம் மட்டும் அபாரமாய் வேலை செய்கிறது. ஒரு காலும் வேலை செய்யாது, ஒரு காலும் வேலை செய்யாது. அப்படி ஒரு விசுவாசம் இல்லை. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள், ஆவியின் கனியின் குணங்களில் ஒவ்வொன்றை பிரித்து விட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாய் செயல்பட வைக்க முடியாது. ஹார்ட்டுக்கு தனி கார்டியாலஜிஸ்ட் இருக்கிறார், கிட்னிக்கு தனியா இருக்கிறாரு, லங்கு பார்க்கறதுக்கு தனியா இருக்கிறாங்க, ஸ்டமக் பார்க்கறதுக்குன்னு தனியா இருக்கிறாங்க, போன் பார்க்கறதுக்கு, நர்வ்ஸ் பார்க்க, நரம்புகளை பார்க்கறதுக்கு இருக்கிறாங்க, ஜாயிண்ட் பார்க்கறவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் நம்மளை பார்க்கறாங்க. அதனால ஹார்ட் பார்க்குற டாக்டரு ஹார்ட்டை மட்டும் தனியாக கொண்டா நான் பார்த்து ரிப்பேர் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னால் கொண்டு போக முடியுமா? அல்ல, லங்கு பார்க்குற டாக்டர் நீ ஹார்ட்டை அங்கே கொடுத்துட்டு லங்கு ஏட்டா எடுத்துட்டு வா. இன்னொரு டாக்டர் சொல்றாரு, எனக்கு காடி அது என்னது காஸ்ட்ரோலஜிஸ்ட்டு, அவர் என்ன பண்ணுறாருன்னா குடல் எல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே மொத்தமாக வெட்டி எடுத்துட்டு வா. லிவர் டாக்டருங்க இருக்கிறாங்க, அப்படி போக முடியுமா? ஒன்றையும் பிரிக்க முடியாது, ஒன்றையும் பிரிக்க முடியாது. ஒன்று பழுதடைந்தால் எல்லாம் பழுதடையும், பழுதடையும். ஆகவே ஆவிக்குரிய கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளில் ஒன்று பழுதடைந்தால் எல்லாம் பழுதடையும். விசுவாசம் தனித்து செயல்படும் என்று சொல்லுகிற எந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையையும் தேவன் ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார், அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. பெரியவர்களை கனம் பண்ணுகிறதில்லை, கீழ்ப்படுகிறதில்லை, வசனத்தின்படி நடக்கிறதில்லை. ஆனால் கிருபையை பற்றியும் விசுவாசம் செயல்படுறதை பற்றியும் கர்த்தர் உயர்த்துவார் என்பதை பற்றியும் பேசுகிற பிரசங்கிமார்கள் இந்த காலத்தில் சோ கால்ட் ப்ரீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் கவனிக்கணும். அதனால்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, சத்தியம் வெளிப்படுகிற சபையில் கர்த்தர் என்ன வச்சிருக்க, அப்பா தப்புச்சம்ப்பா சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுவீங்க, அப்பா தப்புச்சம்ப்பா, கர்த்தர் என்ன ஒரு நல்ல சத்திய சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரம் இல்ல, கிருபை, இயேசு என்னோடு இருக்கிறார், ஆகவே கிருபை என்னோடு இருக்கிறது. இயேசு இல்லாமல் கிருபை இல்லை, கிருபை இயேசு இருந்தால்தான் இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய கிருபை மிகவும் நல்லது. இயேசு என்னோடு இருப்பது, தேவ கிருபை என்னோட இருக்கிறது என்று அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மோசே, ஐ மீன் பரிசுத்த பவுல் நல்ல ஊழியம் செய்துட்டு வந்தார். அவர் சொல்கிறதுடைய இலக்கணம் எனக்கு புரியலை. ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணேன்னு அவரே தான் அவருடைய காரியங்களை எழுதியிருக்காரு. எனக்கு வந்து ஒரு முள் சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த முள்ளை வந்து என்னை குட்டும் சாத்தானின் தூதன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சூசகமாக நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். இதுக்கு தங்களுக்கு சாதகமா விளக்கம் எடுத்து செயல்படுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். எப்படியும் போகட்டும், என்னை குட்டும் சாத்தானின் தூதனா இருக்கிறது, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது குட்டும் போதெல்லாம் எனக்கு நோகுது, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அதனால ஆண்டவரே அந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து விடும் அப்படின்னு பவுல் ஜெபம் பண்ணியிருக்காரு. ஒரு தடவை ஜெபம் பண்ணாரு, ரெண்டு தடவை ஜெபம் பண்ணாரு, மூணு தடவை ஜெபம் பண்ணாரு. ஏசப்பா என்ன சொன்னாரு சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என் கிருபை உனக்கு போதும். எந்த முள்ளு குத்துனா என்ன, எந்த சாத்தானே முள்ளா வந்து என்ன குத்துனாலும் என்ன, எவ்வளவு பெரிய வார்த்தை இருந்தாலும் என்ன, அது பவுலுக்கு சொல்லப்பட்டது என்று விட்டுவிடலாமா? இல்லைங்க, அது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சோதனையில் சிக்கும் போது, சில பயங்கரமான கஷ்டங்களில் நான் சிக்கும் போது, என்னை குட்டுகிற சாத்தானின் தூதனாக எனக்கு துன்பம் கொடுக்கிற ஒன்றாக அது இருந்தால், ஆண்டவர் சொல்றாரு, என்ன குட்டட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், என் கிருபை உனக்கு போதும். அந்த வார்த்தையை நல்லா யோசித்து பாருங்க, உயிரிலும் மேலானது கிருபை. இயேசு கிறிஸ்துவோடு என்னிடத்தில் இருக்கிறது அந்த கிருபை. இந்த கிருபை எனக்கு இருந்தால் என்ன தேள் கொட்டினா என்ன, முள்ளு கொட்டினா என்ன, எது கொட்டினா என்ன, என்ன என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு அந்த இயேசுவின் கிருபை போதும். எத்தனை பேர் சொல்வீங்க, எத்தனை பேர் சொல்வீங்க, மல்ல அப்படி கொஞ்சம் தலையை தூக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நீர் உம்முடைய கிருபை எனக்கு தந்திருக்கிறீர், அப்பா
நிறைய சோதனைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்குது. நாங்கள் ரொம்ப வேதனை அடைகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவே, என் கிருபை உனக்கு போதும் என்று நீ சொன்னீரே. பவுலுக்கு சொல்லும்போது கிருபை போதும்னு சொல்ல, என் கிருபை உனக்கு போதும். பலவீனம் போயிடும், நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த மகத்துவமான கிருபை என்னிடத்துல இருக்கும்போது அந்த கிருபை என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கிருபை இல்லைன்னா பாருங்கள், தாவீதுக்கு முன்ன இருந்தவன் யார்? சவுல். தாவீதுக்கு பின்ன இருக்கிறவன் சாலமோன். சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது அல்லது சாலமோன் காரியங்களை இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தை வருது பாருங்கள், 1 நாளாகமும் 17:13 எல்லாரும் அதை பார்த்தீங்கன்னா தான், அது நீங்கள் வாசித்தீங்கன்னா அது ஒரு டபுள் இம்ப்ரெஷன் மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், தேவன் சொல்லுகிற மாதிரி, நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான், உனக்கு முன் இருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேனா? விலக பண்ணாமல் பார்த்துக்கிடுவேன். தாவீதுக்கு சொல்றாரு, உனக்கு முன்ன இருந்தான் இல்லையா, அவனுக்கு கிருபை எடுத்துட்டேன் பத்தியா, அது மாதிரி இவனுக்கு நான் எடுக்க மாட்டேன். அவன் ஹீல் டூ சம்திங், உன்னை விட நல்ல அவன் ஆலயம் கட்டி நல்ல செய்வான் அப்படின்ற தேவனுடைய வார்த்தையை நீங்க இங்க கவனிங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபைய விளக்குனேன்னு ஒருத்தனை சொல்றார். அவ ஏன் கிருபையை விளக்குன? ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறார், நீ ராஜாவா இருந்துட்டு போ, ஆனா உனக்கு போதித்து நடத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கார். நீ பெரிய கிங்காவே இரு. அவரு தானே உன்னை கூப்பிட்டு, எப்ப உன்னை ராஜா வச்சிருக்கான்னு சொல்லி தலவாடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டிய, கூட்டிட்டு வந்து ராஜாவாக்கி எல்லாம் பண்ணார் இல்லையா? அவர் சொன்னபடி செய்யணுமா இல்லையா? என்றைக்கு தனக்கு ஊழியனாக கொடுத்த அந்த ஞான திருஷ்டிக்காரன் சாமுவேலின் வார்த்தையை அசட்டை பண்ணி தன்னிலே ஒரு பெருமை கொண்டு, கர்வம் கொண்டு, பெருமை கொண்டு அவன் கிடக்கிறான், கொண்டாடா கலசத்தை, தூப கலசத்தை கொண்டான்னு சொல்லி அவர் வருவார் இஷ்டத்துக்கு, நான் இருக்கிறேன் கொண்டான்னு சொல்லி அவன் தன்னுடைய ஆணவத்தையும் பெருமையும் அவன் செயல்படுத்தின விதத்தை கத்தர் பார்த்து ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். இவனுக்கு கிருபையை கொடுத்து வச்சிருந்தோம்னா இவன் சாமுவேலையே காலி பண்ணாலும் பண்ணிடுவான். சாமுவேல் என்ன சொல்கிறாரு, ஐயோ சவுல் தாவீது ஈசாய் வீட்டுக்கு போ, ஒருவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னோன்னு, ஐயோ அவன் கேட்டானா என்ன செய்வான், பயப்படுறார். ஊழியக்காரனே பயப்படுற அளவுக்கு ஒரு ரவுடி பயில் ஆயிட்டான் இந்த சவுல். அவனுக்கு எதுக்கு கிருபை? இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் கிருபை இழந்து போகும். ஊழியக்காரனை, தனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியக்காரனை அவமதிக்கிறது, அவருடைய சொல்லை அவமதிக்கிறது, அவர் கொடுக்கிற ஆலோசனை துச்சமாக நினைக்கிறது, தன் பெரிய வீரன் பெரிய சண்டியர்னு நினைக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்களுக்குள்ள இருக்கிற அந்த பெருமையை, அந்த பெருமையை, அந்த அகந்தை, ஆணவத்தை பார்க்கும்போது ஆண்டவர் இவனுக்கு கிருபை அவசியம் இல்லை என்று முடிவுக்கு வருகிறார். அன்பானவர்களே, நம்முடைய பலவீனங்களில் அவர் சொல்லுகிறார், கலங்காதே, என் கிருபை உனக்கு போதும். அப்படி எனக்கு அவர் சொல்லணும், என் கிருபை உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற இடத்துல நான் இருக்கவே கூடாது. அவனுக்கு முந்தினவனுக்கு கிருபையை விளக்குனேனே, அது மாதிரி இவனை விட்டு கிருபையை நான் விளக்க மாட்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு முன்னால கிருபை இழந்தவங்க பலர் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று கர்த்தருடைய கிருபை. கிருபை போன பிறகு அவன் நிலைமை பார்த்தீங்களா? திருகிருஷ்ணன் சொல்றவங்க, குறி சொல்றவங்க எல்லாரையும் பேன் பண்ணிட்டான். இப்போ இவருக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து எங்கேயும் எந்த மறுத்தரமும் இல்லை, ஜபம் பண்ணி பண்ணி பார்க்குறான், ஆனால் பதிலே வரமாட்டேங்குது. கிருபை போயிடுச்சுன்னா இப்படி தாங்க, கிருபை போயிடுச்சுன்றதுக்கு என்னாடி அழுத்தனா, என்ன ஜபம் பண்ணாலும்
ஒரு ஆன்சர் வராது, ஒன்றும் வராது, எப்படியோ இருப்போம், என்ன இது. உடனே என்னாச்சுன்னா, அந்த மூணாவது தெருவு தள்ளி நாலாவது தெருவு முனையில் ஒரு தீர்க்க தரிசி அம்மா இருக்காளே, அவகிட்ட போகலாம் பாஸ்டர்ட்ட. அந்த அம்மா நல்லா சொல்லும், அந்த அம்மாட்ட போய் தீர்க்க தரிசனம் கேட்டு அவ என்னத்தையா சொல்லி. அப்படிதான் ஒரு குறிகாரிக்கிட்ட போகிறான். இவன் நிலைமை பற்றிலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கத்தர் எங்கே கழுதையை தேடி போனவனே, அவனை ராஜாவாக்கி கொண்டு வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தா என்னங்க. இப்போ எனக்கெல்லாம் என்னெல்லாம் நினச்சி பார்த்தா, நான்லாம் இந்த மாதிரி லாய்க்கா கிடையாது, இந்த மாதிரி இருந்து உங்கள் முன்னால் பேசுகிறதுக்கு அவ்வளோ கிடையாது. ஆனவர் ரொம்ப தாழ்ந்த ஒரு நிலையில் உள்ளவன். ஆண்டவர் கொடுத்த கிருபையை நாலு நாள் நினச்சி அவரை போற்றி 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 என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவனுடைய கிருபப்பா அப்படின்னு நன்றியாக நான் இருந்தால் இன்னும் கிருபை மேலே கிருபையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கொஞ்சமாவது அப்படி பெருமை. சில இடங்களுக்கு போனால் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப புகழ்வாங்க, ரொம்ப புகழ்வாங்க. ஐயோ பாஸ்டர் வேத பண்டிதர் அப்படிம்பாங்க. இன்னும் இல்லாததெல்லாம் கூட்டி சொல்லுவாங்க. டாக்டர்ன்ட்டாங்க ஒரு இடத்துல, எனக்கு டாக்டர் போட்டால் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஊசி போட தெரியாது, என்னைக்கு ஊசி போட கற்றுக்கிறேனோ அன்னைக்கு உங்ககிட்ட டாக்டர் பட்டம் வாங்கிக்கிறேன், கௌரவ டாக்டர் பட்டம் அப்படின்னு. அதில் கௌரவ டாக்டர் பட்டம், ஓ அப்படியா, எனக்கு வேண்டாம் இதுவே போதும் அப்படின்ற பிஷப் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய சிலுவையை தொங்க விட்டுருவாங்களாம், அப்புறம் பிஷப் ஆக்குறோம் அப்படின்னாங்க. நீங்கள் ஒன்றும் ஆக்க வேண்டாம், நான் இப்படியே இருந்தால் போதும். என்னை புகழ்ந்து பேசும்போது நான் என்ன செய்வேன் தெரியுமா, ஒரு சின்ன புகழ்ச்சி கூட எனக்கு உள்ளே போவாது, அத்தனையும் ரீடைரக்ட் பண்ணி விட்டுருவேங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான், எவர் புகழ்ந்தாலும் உள்ளே ஒன்றும் போகாது. அதுக்கு உரியவர் என் இயேசு, என்னை ஆக்குனவருக்கு தான் அதெல்லாம். இப்படி கிருபை பெற்றவங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி தான் இருக்கும். கிருபை இல்லாதவர்கள் தான் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள், தங்களை பற்றியே பெருமையாய் பேசுவார்கள். பிரசங்க பீடத்துக்கு வந்தால் தங்களை பற்றி கால் மணி நேரம் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு முன்னாலே, நான் அமெரிக்காவிலே குறிப்பிட்ட இந்த நியூயார்க்கில் நான் பிளைனில் இருந்து இறங்கும் போது, அட பாவி நியூயார்க்குக்கு போன போதுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் முடிப்பாதாதா, அதில் பிளைனில் இறங்கும் போது மண்ணாங்கட்டி இந்த மாதிரி பிரசங்கரெல்லாம் நம்ம சகிக்க தான் வேண்டியிருக்கு. என்ன செய்ய, தொலையே போங்க, நாட்டில் அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க, ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தத்தான் எங்களை நிறுத்தியிருக்கார, தவிர எங்களுக்கு நீங்கள் புகழ் மாலை போடுறதுக்கு கிடையவே கிடையாது. 53 வருஷம் இந்த ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தை செய்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் என்னை புகழ்ந்த ஒரு புகழ்ச்சியை நான் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. கர்த்தர் எல்லாம் அவருக்கு தான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் பிரசங்கிக்கிறேன் என்றால் அவர் கிருபை என்னோட இருக்கிறது, அப்படியானால் அவரும் என்னோட இருக்கிறார். ஆகவே என் வாயிலிருந்து ஆண்டவரின் வார்த்தை உங்களுக்கு வருகிறது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் முன்குறித்திருந்தார். ஆகவே உங்கள் போதகர் அழைத்து அந்த வசனத்தை உங்களுக்கு அறிவிக்க வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய கிருபை அவ்வளோ பெருசுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிது அல்லது ஒரு முன்னேற்றம் கிடைச்சிது, உடனே என்ன சொல்லுங்க, ஆஹா என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு, எப்படிம்மா நீ இவ்வளவு மார்க் எடுத்துட்ட, 100க்கு 100 எடுத்துட்டியே, ஆ அது வந்து எங்கள் டீச்சரு, எங்கள் ஹெட்மிஸ்டரு, எங்கள் அப்பா பட்டி பட்டின்னு என்ன உட்காந்து பக்கத்திலே கண்விழித்து உட்காந்துருப்பார், எங்கள் அம்மா அப்பப்பா டீ போட்டு கொடுக்கும், இதெல்லாம் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்ததுன்னு ஒரு கிறிஸ்தவன் சாட்சி சொல்லலாமா, மற்றவங்க சொல்லலாம். நான் என்ன சொல்லணும், எது எவகையில் கிடைத்தாலும் என் இயேசுவின் அருளால், என் இயேசு கிறிஸ்துவின் கருணையால், அவருடைய தயவால் இது எனக்கு கிடைத்தது என்று சொல்ல வேண்டுமே தவிர, அப்போதான் கிருபை என்ன செய்யணும் அப்படி கொஞ்சம் பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஆண்டவருடைய கிருபை அதிகமாக இருக்கும். தேவ கிருபை ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. என்னை விட்டு தேவன் தம்முடைய கிருபையை எடுக்க மாட்டார். யோனா 2:8 என்ன சொல்லியிருக்குன்னா, பொய்யான மாயையை பின்பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபையினுடைய வேல்யூ தெரியாம கிறிஸ்தவ மக்கள் இருக்கலாமா, நீங்க இருக்கலாமா? கிருபையினுடைய வேல்யூ தெரியாம கிருபையை போக்கடிக்கலாமா, கிருபையை வீணாக்கலாமா?
என்ன பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள், பொய்யான டீச்சிங்ஸ், பொய்யான காரியங்கள், மாயையான காரியங்கள், அவைகளை பின்பற்றுகிறவர்கள். என்ன? அதாவது பவுல் சொன்ன வார்த்தைகளை காட்டிலும் நூற்றுக்கு அதிபதி அந்த மாலுமியையும் கப்பல் அதிபதியையும் நம்பினான் என்று அப்போஸ்தலர் நடபடி 27 அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. பவுல் சொன்னதை கேட்கல. பவுல் என்ன சொன்னார்? இந்த நல்ல துறைமுகத்திலிருந்து நேராக ராயன் இடத்துக்கு போகலாம், என்ன அந்த இத்தாலிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ மாலுமி என்ன சொன்னா, அந்த கப்பல் அதிபதி என்ன சொன்னா, இவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன், நாங்கள் சில வேளையில் பைத்தியக்காரன் ஆயிடுறோம் உங்களுக்கும் கூட எல்லோரும் கூட, இவனுக்கு என்ன தேவை வாசனை வாசனைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுவே, இதில் என்ன நடக்க போகுது, அந்த அறிவாளி டாக்டர் என்ன சொல்கிறாரு கேளு, இந்த அறிவாளி பிஸ்னஸ்மேன் என்ன சொல்கிறான்னு சொல்லு. இப்போ என்னென்னா போகலாம் அப்படின்ட்டாங்க, பயணம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தென்றல் அடிக்குது. ஆமாம், ஆரம்பத்தில் தென்றல் தான் அடிக்கும். அப்படியே உடனே மாலுமியும் கப்பல் அதிபதியும் சொல்கிறாங்க நூற்றுக்கு அதிபதிக்கிட்ட, இந்த பைத்தியக்காரன் பேச்சை கேட்டிருந்தேனா இன்றைக்கி என்ன இருக்கும், நான் பாருங்க எவ்வளோ அருமையாக நம்ம கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணினார்கள்னு வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லுது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதோன் என்னும் கடுங்காற்று அதன் மேல் மோதிட்டு. அப்புறம் நீங்கள் போய் வீட்டில் வாசித்து பாருங்க, கப்பல் உடஞ்சி போச்சுங்க, சரக்கெல்லாம் கடலில் போயிடுச்சு, நங்கூரம் போயிடுச்சு, கப்பலே போயிடுச்சுங்க. பவுல் இருந்ததுனால கொஞ்சம் உயிர் தப்ப முடிஞ்சுது. இப்போ பவுல் சொல்கிறாரு, இப்போவாவது என் பேச்ச கேளுங்கய்யா, நான் சேவிக்கிற ஆண்டவர் ராத்திரியில் தூதனை அனுப்புனார், என்கிட்ட சொன்னார் ஒருத்தனும் சாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஆலோசனையின்படி எல்லாரும் கரை சேர்ந்தாங்க. கப்பல் தான் சேதம் ஆச்சு, ஒருத்தருக்கும் சேதம் ஏற்படலை. நான் சொல்லுவதை கவனிங்க, என்னுடைய கிருபை எப்போ போகும், நான் எனக்கு தேவன் கொடுத்துரு கிருபை எப்போ போகும், தேவனுடைய ஆலோசனையை எனக்கு சொல்கிற ஒருவனை நான் அசட்ட பண்ணும்போது கிருபை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சவுலுக்கு வந்த ஆபத்து என்ன, அப்படித்தான் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பார்த்தான், தனக்கு இருக்கிற உத்தியோகத்தின் மேன்மையை பார்த்தான். இவன் யார் ஊழியக்காரன், இவன் வந்து அதை செய் இதை செய்யின்னு சொல்ற கொண்டா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை விட்டு என் கிருபையை விலக்கினேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க, கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, என்னை விட்டு கிருபை விலகவே கூடாது, கிருபை வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் கிருபை நமக்கு கிடைக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபை, ரெண்டு குறிப்பு மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேங்க. அதில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, யாரெல்லாம் கிருபை பெறுறதுக்கு கொஞ்சம் எலிஜிபிளாக அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் நான் சில வசனங்கள் சொல்கிறேன். 103 சங்கீதம் 16 வசனம், ஏன்னா அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவன் மேல் கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. காட் ஃபியரிங் லைஃபாக அங்கே சொல்லியிருக்கு. 103 சங்கீதம் 17 வசனம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் மேலும் அனாதியாக என்றென்றைக்கும் இருக்கிறது. சங்கீதம் 32:10 பாருங்கள், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை உள்ளவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஏசு இருக்கிறாருங்க, அவரெல்லாம் பார்த்துக்குவார், அவர் மேலே நம்பிக்கையை வெளிப்படுத்துவாங்க, அவருக்கு பயந்து நடக்கிறத அவங்க வெளிப்படுத்துவாங்க. பாருங்க நீதிமொழிகள் 14:22 நீங்கள் பாருங்கள், அதில் சொல்லியிருக்கு, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கணுங்க, தீமையை யோசிக்கக்கூடாது, யாருக்கு இது கருதி செய்யலாம் யாருக்கு இது பண்ணக்கூடாது. நம்ம அப்படி இல்லை, கிருபை உள்ளவங்க. நம்ம என்ன யோசிக்கணும், நன்மையை யோசிக்கணும், எதுலேயுமே நல்லது நடக்கணும், என் சத்ருவுக்கு கூட நல்லது நடக்கணும்னு நினைக்கணும்.
யார் எனக்கு தீமை செய்தாங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கணும். நான் சொல்றேங்க, உங்களுக்கு தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய்ய தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தா அதை பயன்படுத்திக்கிடுங்க, அந்த தீமை நன்மையாக மாறிடும். ஆண்டவருக்கு சொத்துறேன். அவன் எப்படி செத்தா எனக்கு என்ன அப்படின்னு இருக்காதிங்க. கர்த்தர் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். நன்மையை யோசிக்கணும், எப்படி நன்மை செய்யலாம், என் எப்படி இவங்களுக்கு என்ன உதவி செய்யலான்ற அப்படி யோசிக்கிறவனுக்கு கிருபை நிச்சயமா, கிருபையும் சத்தியமும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாருன்னு பைபிள்ல இருக்கு இல்லைங்களா, இல்லையா? யாக்கோபு 4:6 இருக்கு, நீதிமொழி 3:33 இருக்குது. கர்த்தருக்கு அது பயப்படுறது மாத்திரம் இல்லை, என்னன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தரை நம்பணும், தாழ்மையா இருக்கணும். இது இயேசு யாரோட இருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் இந்த கரெக்டரை கர்த்தர் கொடுக்குறாரு. அதனால கிருபையை அவங்க என்ன செய்வாங்க, தக்க வச்சுக்கிடுவாங்க. கிருபையை தக்க வச்சுக்கிடுவாங்க. கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமாக எதுவும் செய்யக்கூடாது. இயேசு என் கூட இல்லைன்ற ஒரு உறுதிப்படுத்திக்கிட்டு தப்பு செய்யக்கூடாது. இயேசு என்னோட இருக்கிறார். என்ன இந்த அம்மா போத்திபார் பொண்டாட்டி ரொம்ப மோசமான பொம்பளைவா. அவ என்னன்னா யோசேப்பை பார்த்ததுல இருந்து புருஷனை வெளியூருக்கு அனுப்புறதுலே கவனமா இருந்தா. யோசேப்பு ஏமாந்த பையன்னா அவளுக்கு நினைப்பு, இவன் ஒரு ஏமாந்த பையன், டபக்குன்னு இவனை கவுத்திடலாம் அப்படின்னு அவன் நினைச்சா. ஒரு நாள் எல்லாரையும் அனுப்பிட்டு எப்போ ஒரு டெய்லி அவளுக்கு வேலையே இதான், யோசேப்பை கண்காணிக்கிறது தான். சைடா பாப்பா, நேரா பாப்பா, கோணையா பாப்பா. இவன் பாவம் இன்னசென்ட், அப்படியே வந்துட்டு போயிருந்தான். ஒரு நாள் கார்னர் பண்ணிட்டான், எல்லாத்தையும் பூட்டியாச்சு, ரூம்குள்ளே இவங்க ரெண்டு பேர் மட்டும். அப்போ சொல்கிறா, பிள்ளையாண்டானே யாருமே இல்லைடா, நீ நந்தன்டா, யோசேப்பு பாப்பு. அவன் சொன்னான், சிரிச்சிருப்பான், நான் அப்படி தான் நினைக்கிறேன், அந்த சூழ்நிலை அப்படி தான் நினைக்கிறேன். அவன் சிரிச்சிருப்பான், நீ ஒரு கள்ள மொழி, ஏன்னா நீ எப்பவும் புருஷனுக்கு தீமை செய்கிறவில்ல, உனக்கு கெட்ட புத்தி, எப்பவுமே கெட்டதே யோசிக்கிற ஆளு. உன் புருஷன் ஒன்று கண்டுபிடிச்சான் தெரியுமா, என்கிட்ட உன் புருஷன் என்கிட்ட ஒன்று கண்டுபிடிச்சான் என்ன தெரியுமா, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்றும், அதனால் நான் செய்கிறதெல்லாம் சும்மாவா கொத்துச்சாவி என் கையில் கை கொடுத்தான், உன்னை தவிர எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டானே, சும்மாவா கொடுத்தான், கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்றும், நான் செய்கிறதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் கண்டு. உனக்கு என் கூட கர்த்தர் இருக்கிறது உனக்கு தெரியுமா, என்ன தெரியும் உனக்கு? பைத்தியக்காரி, என் தேவன் என்னோட இருக்கிறார், அவருக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன் சொல்லி ஓடி போனான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் அநியாயமா இவர்கள் என்ன செய்தாலும் தேவனுடைய தீர்ப்பே வெளிப்பட்டது பத்தீர்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? கிருபை உள்ளவனை எவரும் ஒன்று செய்ய முடியாது. கிருபையினால தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிருபை உள்ளவங்க பாவத்துக்கு தப்பிச்சுக்கிடுவாங்க. கிருபை உள்ளவங்க யாரும் பார்க்காத சூழ்நிலையில் பாவம் செய்யும் சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் பார்க்குறாருன்னு அவங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அதனால அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க. சிலர் தான் நெடுக போய் தண்டிக்கப்படுறவங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ கிருபையினால் நமக்கு உண்டாகிற சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். நீதிமொழி 16:6, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும், கர்த்தருக்கு பயப்படுறதுனால் தீமையை விட்டு விலகுவார்கள். என்ன கவனிங்க இதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க, கிருபை யார்கிட்ட இருக்குதோ பாவம் நிவர்த்தி ஆகும். பாவம் 1 by 1 அப்படியே உள்ளே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காது, சேர்ந்துக்கிட்டே இருக்காது, பாவம் நிவர்த்தி ஆகும். எனக்கு தேவனுடைய கிருபை இருக்கிறது என்று எப்படி தெரியும், அந்த கிருபை என்ன பாவத்தை என்கிட்ட அண்ட விடாது. கிருபை என் கூட இருக்கிறதுனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதை வெறுத்து தள்ளினேனோ அதுக்கு திரும்ப என்னை ஒட்ட விடாது கிருபை இருக்கிறதுனால. கிருபையை இழந்துட்டவங்க தான் பாவத்தை தங்களுக்கு வரவேற்றுக் கொள்வாங்க, பாவம் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்க இடம் கொடுப்பாங்க. கிருபை உள்ளவங்களுக்கு பாவம் விலகும், பாவம் விலகும். நீங்க எப்படி உங்க அனுபவம் எப்படி யோசித்து பாருங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். புலம்பல்,
எரேமியா தீர்க்கதரிசி புலம்பி தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தையில் 3:22 பாருங்கள், அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது. சொல்லுங்க எல்லாரும், நான் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது. எனக்கு வந்து இந்த 5 Series BMW கார் வச்சுருந்தேன், ஏன்னா ரொம்ப பேக் பெயின்லாம் இருக்குது, அதனால் போகணுன்னு எல்லாம் விசுவாசிகள்லாம் சொல்லி, பாஸ்டர் உங்களுக்கு காரோட உங்கள் உயிர் மேலானது, அதனால் சேஃப்டி அண்டு கம்ஃபர்ட் உள்ள வண்டி வேணும்னு அதை வாங்கி கொடுத்தாங்க. அதில் போயிட்டு இருந்தால் மதுரை பக்கத்தில் சரியான ஆக்சிடெண்ட், நேருக்கு நேரம் அடித்து, நானும் இன்னொரு பாஸ்டரும் நாங்கள் சுவாரிசமாக ஊழியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், டிரைவர் கொண்டு விட்டான், இன்னொரு காரை அடித்து அதை தூக்கி போட்டு இன்னொரு பிளாட்ஃபார்மில் அடித்து தூக்கி போட்டுருச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா, BMW காருனால தான் நீங்கள் தப்பிச்சிங்கன்னு சொன்னாங்க. ஆமாம் சொல்லிடலாமா? சொல்லுங்க, நான் நிர்மூலமாகாது இருக்கிறது. இயேசுவே, நான் சொன்னேன், என்னப்பா இந்த BMW காரு, ஏசப்பா இது இல்லை, எந்த சப்ப காரு இருந்தால் கூட நான் தப்பிச்சிருப்பேன், ஏன்னா ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. கிருபை, நான் நிர்மூலமாகாது இருக்கிறது. பெரிய ஆபத்திலே நான் காப்பாற்றப்பட்டேன், பெரிய சிக்கலில் ஆகப்பட்டேன், பெரிய ஆக்சிடெண்ட்டு, பெரிய விபத்து, பெரிய வியாதி, பெரிய காரியம், இது வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் மாண்டு போனாங்க. அப்படித்தான் இது வந்து 100,000 பேருக்கு ஒருத்தருக்கு வரும், சில நேரம் 1,000,000 பேருக்கு. 1,000,000 நான் ஒரு ஆளாயிட்டேனா? அப்போ நீங்கள் காப்பாற்றப்பட்டேன் எப்படி? ஆண்டவருடைய, எல்லாம் சொல்லுங்க, நான் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை. கிரெடிட் யாருக்கு போகுது? கிரெடிட் யாருக்கு போகுது? கிருபைக்குனா இயேசுவுக்குன்னு அர்த்தம், இயேசுவுக்குன்னா கிருபைக்குன்னு அர்த்தம். இயேசுவும் கிருபையும் சத்தியம் கிருபையும் ஒன்னா இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16:5 வாசித்து பார்த்தா அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நல்லா கவனிங்க, சிங்காசனம் என்பது ஒரு பதவி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்களா? இந்த சபையினுடைய சீனியர் பாஸ்டர் என்பது பாஸ்டர் சார்ல்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிங்காசனம். அதிலிருந்து கீழே தள்ளிடலாமா? உங்களுக்கு தகப்பன் என்று ஒரு சிங்காசனம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து உங்களுக்கு, அதுதான் ஒரு சிங்காசனம். நம்முடைய சிங்காசனத்திலிருந்து நம்மை கவிழ்த்துவதற்கு, நம்மை காலி பண்ணுவதற்கு நிறைய திட்டங்களை சத்துரு பலருக்கு கொடுத்து, எப்படியாகிலும் இந்த ப்ரமோஷன் அடைந்து ஒரு சீட்டில் உட்காந்திங்களே, இதில் உங்களுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை கீழே தள்ளுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணலாம். ஆனால் கிருபை நம்மோடு இருந்தால், ஆமாம், அந்த சிங்காசனத்தில் எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிடுவோம், அதில் ஸ்தாபிக்கப்படுவோம். ஸ்தாபித்தல் என்றால் அதில் உறுதியாய் வைத்திருத்தல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு கொடுத்த எந்த ஸ்தானத்தையும் எவனும் அபகரிக்க முடியாது, கிருபை நம்மோடு இருக்கிற வரைக்கும். கைகளை கொட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தர் இப்படி நம்மை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்னும் உதாரணங்கள் நிறைய சொல்லி நேரமாக உங்களுக்கு போதும். நல்ல சத்திய வசனத்தை ரொம்ப ஆர்வமாக கேட்டீங்க, ரொம்ப நல்லா கேட்டீங்க. கிருபை இருக்குது, ஏன்னா இயேசு கூட இருக்கிறார். ஐயோ, இந்த கிருபையை நான் காப்பாற்றிக்கிடுவேன், கிருபையை காப்பாற்றிக்கிடுவேன். காலைதோறும் கத்துடைய கிருபை புதுசு புதுசாக தராராம். இயேசுநாதர் என்ன செய்கிறாராம்? புது புது கிருபையை கொடுக்குறாராம். புது புது, நேற்று நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், அதனால் அந்த கிருபையை வச்சு இந்த வருஷம் பூராவும் ஒட்டிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. டெய்லி நியூ கிரேஸ் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கிருபையில் நான் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வேன். ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த கிருபை என்னோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம்
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் கிருபை உனக்கு போதும் என்று நீர் சொன்ன வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எஸ், உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் தேவ கிருபை உங்களை ஆசீர்வாதத்தில் வழிநடத்தும். நாம் எல்லாரும் எளிமை நின்று தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தினவர்களாக, மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைவேறினாலும் நம்மை விட்டு விலகாத கிருபை சமாதானத்தின் உடன்படிக்கை கிறிஸ்து இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தினவர்களாக ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கை உயர்த்தி ஆண்டவராக இயேசுவை நாம் மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த வேதம் சில வாசித்தது போல நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கை உயர்த்தி ஆண்டவருடைய அற்புதமான நல்வார்த்தைகளுக்காக அண்ண இயேசுவை நம் மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமம் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் ஏராளம் தாராளம் கொடுப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கரம் தட்டி தெய்வ வார்த்தைக்காக ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசன்னத்திற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Adisayamayennai immattum nadathiyadum appavum kiruvaidane. Adisayamayennai immattum nadathiyadum appavum kiruvaidane. உம்மை போற்றி பாடுவே, கிருபையை பாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவே, கிருபையை பாடிடுவே. கிருபை எல்லாம் கிருபை. எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய அளவில்லாத கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் உள்ளங்களை தைரியப்படுத்தியதற்கு அகமக்கு ஸ்தோத்திரம். கிருபை பெருகுவதற்கு அகமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு என்று நியமித்து வைத்தவை எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய தயவும் கிருபையும் ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு ஆண்டவரே அருளப்பட்டிருப்பதற்கு அகமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபையில் நிலை கொண்டிருக்க உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் மீதும் கிருபையும் ஆசீர்வாதமும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.